இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம்தோறும் நம்ம கேட்குற அல்லது தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பயனுள்ளதாகவும் ஆச்சரியத்தை தரும் வகையிலும் இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாததாக கூட இருக்கலாம். அதிசயங்களை தேடி உலகெங்கும் பலர் சுற்றுவதுண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனால் நம்மை சுற்றியே பல அதிசயங்கள் புதைந்து கிடக்கிறதுங்க. அதற்கு சான்றாக பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானதாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அறிந்திடாத அதிசயத்தை ஏற்படுத்தும் நிறைய கோவில்கள் நம்ம ஊரில் இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக பூமி கடியில் கட்டப்பட்டு நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு அதிசய கோவில் பற்றிய தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா பலரும் பல விதமான தகவல்களை கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோங்க. ஏன்னா இந்த மாதிரியான சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அறிவு சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி பூமிக்கடியில் கட்டப்பட்டு இருக்கும் இந்த கோவில் பற்றிய தகவலை தான் நம்ம வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இது மாதிரி அதிசயம் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் வீவர்ஸ், வீடியோவை கடைசி வரையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புதைந்து கிடக்கும் அதிசயத்தை தெரிஞ்சுக்கும் போது நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுங்க. அந்த வகையில் தான் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு அனுமன் கோவில் இருக்கிறது. பூமிக்கு அடியில் கட்டப்பட்டு எப்போதும் நீரில் மூழ்கி இருக்கும் இந்த அதிசய கோவில் குறித்த தகவல்களை முதல்ல விரிவாக பார்க்கலாங்க. காஞ்சிபுரத்தில் உள்ள ஐயங்கார் குளம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது சஞ்சீவி ராய சுவாமி கோவில். ராமாயண காலத்தில் இருந்தே பூமிக்கு அடியில் உள்ள இந்த கோவில் சிறந்த வேலைப்பாடுகளோடு திகழ்கிறது. இந்த கோவிலின் நடுவே ஒரு கிணறு இருக்குதுங்க. அந்த கிணற்றில் எப்போதும் மூச்சு பெருக்கெடுப்பதால் இந்த கோவில் முழுவதும் நீர் நிரம்பி வழிகிறது. காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு கோவில் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாங்க. சில பேர் இந்த கோவிலுக்கு போய் பார்த்துருக்கலாம். அப்படி யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த கோவிலை பற்றியே ஒரு தகவல் தெரிஞ்சிருந்தாலோ அல்லது நீங்கள் போயிருந்தாலோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சித்ரா பௌர்ணமி நாள் இங்கு ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த சமயத்தில் தான் இந்த கோவிலில் உள்ள நீரை மோட்டார் கொண்டு வெளியேற்றுகின்றனர். நீரை வெளியேற்ற பிறகே இந்த கோவில் மண்டபத்தில் கிட்டத்தட்ட 500 முதல் 600 பக்தர்கள் வரை இறைவனை வணங்கும் அளவிற்கு மட்டுமே இடம் இருக்கிறதுங்க. திருவிழா முடிந்த ஓரிரு வாரங்களில் மீண்டும் இந்த கோவில் முழுவதும் நீர் சூழப்படுகிறது. எப்போதும் நீரில் மூழ்கியிருக்கும் இந்த கோவிலின் மூலவராக அனுமனை வீற்றிருக்கின்றார். அவருக்கு எதிரே ராமன், சீதை மற்றும் லட்சுமணர் உள்ளனர். இப்படிப்பட்ட அதிசய கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலில் உள்ள ஐம்பொன்னால் செய்யப்பட்ட அனுமன் சிலையை கைவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஆனால் அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட சிலையை அவர்களால் வெகு தூரம் கொண்டு செல்ல முடியவில்லை. ஆகையில் அருகிலிருந்த ஒரு கிணற்றுக்குள் அவர்கள் போட்டு சென்றனர். பிறகு மீண்டும் அந்த அனுமன் சிலை இந்த கோவிலை வந்தடைந்தது. அனுமனின் இந்த சக்தியை கண்டு அந்த ஊர் மக்கள் மெய் சிலிர்த்தனர் அப்படின்னு சொல்லலாங்க. கடவுளின் சக்தியை நிரூபிக்கும் வகையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் இந்த கோவில் குளம் இங்கு கட்டப்பட்டதற்கு பின்பு ஒரு வரலாறும் ஒளிந்துள்ளது. எச்சூர் தாத்தாச்சாரியார் என்பவர் விஜயநகர் மன்னரின் முகவராக இருந்தவர். அவர் இந்த வழியாக பொன்பொருளை கொண்டு செல்கையில் கொள்ளையர்கள் அவரை சூழ்ந்துள்ளனர். ராம பக்தரான அவர் உடனே ராமநாமத்தை ஜபிக்க துவங்கி உள்ளார். சிறிது நேரத்தில் இந்த இடத்தை நோக்கி ஒரு குரங்கு பட்டாளமே வந்து கொள்ளையர்களை விரட்டி அடித்துள்ளது. இந்த இடத்திற்கு அருகே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருப்பதை அறிந்த அவர் இந்த கோவிலிற்கு தன்னால் முடிந்த ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணி கோவிலை சுற்றி மிகப்பெரிய மண்டபம் எழுப்பினார். அதுவே இப்போது குளமாக உள்ளது. இது ஐயங்கார் குளம் என்று, தாதா சமுத்திரம் என்றும் மக்களால் சிறப்பாகவே அழைக்கப்படுகிறதுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் சிறப்புமிக்க கோவிலாக காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட கோவிலை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அனுமனின் ஆசையோடு தான் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். ஏன்னா காஞ்சிபுரத்தை பற்றி நமக்கு நிறைய விஷயம் தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு கோவில் அப்படிங்கிறது அந்த அனுமனின் ஆசை இருந்தால் மட்டுமே தெரிய முடியும் அப்படின்னு பக்தர்கள் முழுவதுமாக நம்புகிறார்கள். அதனால தான் அந்த குறிப்பிட்ட நாளில் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பூஜை பண்ணும்போது மக்களின் கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே அங்கே அனுமதி கிடைக்கிறதுங்க. அதே போல் பொதுவாகவே இழப்பென்று கருதுவதெல்லாம் இழப்பல்ல. இந்த இறைவன் கண்கொண்டு பார்த்த பின் இழப்பெல்லாம் ஒரு பொருட்டே அல்லங்க. தோல்வி, அவமதிப்பு, வஞ்சனைகளால் விரட்டப்பட்ட பாண்டவர்களுக்கு அருள் பாலித்து அவர்களை மீண்டெழச் செய்த
ஒரு அதிசயம் மிகுந்த கோவில் இது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட கோவில் இன்னொன்றும் காஞ்சிபுரத்தில் இருக்குதுங்க. அதாவது 2019 உலகையே திரும்பி பார்க்க வைத்த வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றியும் இப்போது தெரிந்து கொள்ளலாங்க. வைகுண்ட பெருமாளாகவே எழுந்தருளியிருக்கும் இந்த பெருமாளை கண்டுவிட்டால் நமக்கெல்லாம் என்ன குறை அப்படின்னு பாடும் அளவிற்கு அருள் மிகுந்த அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கும் வரதராஜ பெருமாளை பற்றி தெரிந்து கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு மேலும் புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வைணவ தலங்களில் 108 தலங்களில் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயங்க. அடுத்ததாக இருப்பது பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலை ஏழுமலையான். மூன்றாவது இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக இப்போது திகழ்வது தான் காஞ்சிபுரத்தில் இருக்கும் வரதராஜ பெருமாள் ஆலயமாகும். இவரும் பூமிக்கடியில் இருந்து கொண்டு அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டு தாங்க இருக்கிறார். சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் மூலவருக்கு வேதராஜ பெருமாள் என்று பெயர். உற்சவரை பேரருளான் என்றும் அழைக்கிறார்கள். தாய்க்கு பெருந்தேவி தாயார் என்று பெயர் சூட்டி உள்ளனர். இத்தலத்து பெருமாள் மலை மீது அமர்ந்துள்ளார் என்பதற்கு சான்றாக 24 படிகளை ஏறி சென்று தரிசிக்க வேண்டி இருக்குதுங்க. சக்கரத்தாழ்வாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதிக்கு எதிரில் ஆலயத்தின் திருக்குளம் இருக்கிறது. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க. முன்னே எப்படி நம்ம காஞ்சிபுரத்தில் நீரில் மூழ்கிய ஒரு கிணறு இருக்கும் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இங்கே கோவில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திருக்குளம் தான் இப்போது அனைத்து பக்தர்களின் எதிர்பார்ப்பையும் அதிகரித்து இருக்கிறது. காரணம், இந்த திருக்குளத்திற்குள் மூழ்கி கிடக்கும் அத்திவரதர் நமக்கு ஆசி வழங்க குளத்திலிருந்து வெளியே வர இருப்பது தான் அப்படின்னே சொல்லலாங்க. 40 ஒரு முறை மட்டுமே அத்திவரதர் இந்த திருக்குளத்திற்குள்ளிருந்து வெளியில் வருவார். 48 அதாவது ஒரு மண்டலம் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பிறகு மீண்டும் திருக்குளத்திற்குள் போய்விடுவார். அடுத்த 40 கழித்து தான் அவர் மீண்டும் வெளியில் வருவாருங்க. இதற்கு முன்பு இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1939 அத்திவரதர் வெளியில் வந்தார். அதன் பிறகு 40 கழித்து 1979 வெளியில் வந்தார். இதனைத் தொடர்ந்து 40 கழித்து தற்போது 2019 மீண்டும் அத்திவரதர் திருக்குளத்திலிருந்து வெளியில் வந்தார். அந்த அத்திவரதரை தரிசிக்க உலகளாவிய மக்கள் பெரும் அளவில் திரண்டு போயினர். உலக மக்கள் ஈர்ப்பு அனைத்தையும் அவர் பின் திரும்பியது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த குறிப்பிட்ட காலம் அனைவருடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை அத்திவரதர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் அது. 40 வெளியில் யாருக்கும் தன்னை தெரியாதபடி தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் அத்திவரதர் எந்த இடத்தில் மூழ்கியிருக்கிறார் என்பது பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்தின் 100 மண்டபத்தின் வடக்கு பகுதியில் அனந்தசரஸ் திருக்குளம் அமைந்துள்ளதுங்க. அந்த திருக்குளத்தின் உள்ளே 2 மண்டபங்கள் இருக்கின்றன. அதில் நீராளி மண்டபமும் ஒன்றாகும். இந்த மண்டபத்தின் கீழே அத்திவரதரை சயன கோலத்தில் வைத்துள்ளனர். அத்திவரதர் மரத்தால் செய்யப்பட்டவர் என்பதால் நீரில் மிதந்துவிடக்கூடாது என்பதற்காக 4 புறமும் தடுப்பு வைத்துள்ளனர். மேலும் வெள்ளி தகடு பதித்த பெட்டியில் அவர் இடம் பெற்றுள்ளார். அவர் பள்ளி கொண்டிருக்கும் அனந்தசரஸ் திருக்குளத்தில் ஒருபோதும் தண்ணீர் வற்றுவதே கிடையாதுங்க. அதனால்தான் அத்திவரதரை அவ்வளவு எளிதில் யாரும் பார்க்க முடியாது. 40 ஒரு தடவை அந்த குளத்து தண்ணீரை முழுமையாக வெளியேற்றிவிட்டு அத்திவரதரை வெளியில் எடுத்து தரிசனம் பெற வைப்பார்கள். இந்த அத்திவரதர் பிரம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்று வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. அதாவது யாக தீயிலிருந்து தோன்றியதால் சிறிது பின்னப்பட்டு விட்டதால் அவர் அசிரிரி மூலம் தன்னை குளத்துக்குள் வைக்கும்படி கூறிவிட்டாராம். அதன் பிறகு பழைய சீவரத்தில் இருந்து கல் எடுத்து அதில் சிலை செய்து வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தேவராஜ பெருமாளாக பிரதிஷ்டை செய்துள்ளனர். அத்திவரதர் திருக்குளத்திற்குள் சென்றதற்கு வேறு பல காரணங்களும் சொல்லப்படுகிறது. யாக தீயிலிருந்து தோன்றியதால் உஷ்ணத்தை தணித்து கொள்ளவே அவர் திருக்குளத்துக்குள் வாசம் செய்வதாக பேச்சு வழக்கில் கூறப்படுகிறது. திருக்குளத்தில் இருந்து வெளியில் வந்ததும் வசந்த மண்டபத்தில் 48 அத்திவரதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து சேவை சாதிப்பார். 24 சயன கோலத்திலும் 24 நின்ற கோலத்திலும் அத்திவரதரின் சேவை நடந்துச்சுங்க. அந்த 48 காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயம் திருவிழா கோலமாக காணப்படும். 40 சும்மாவாங்க. 40 ஒரு முறை வெளியில் வரும் அத்திவரதரை தரிசனம் செய்ய தமிழ்நாடு முழுவதும் பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் திரண்ட வண்ணம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு சுமார் 50,000 பக்தர்கள் வரை வருவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அத்திவரதரை சிரமமின்றி தரிசனம் செய்ய பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்வார்கள்.
கீதையில் கிருஷ்ண பகவான் தனது வடிவமாக குறிப்பிட்ட அரச மரமாக இந்த அரச மரம் கருதப்படுகிறது. இந்த மரத்தின் எதிரே கரிய மாணிக்க வரதர் சன்னதியும் இந்த கோவிலில் இருக்குதுங்க. இந்த சன்னதியை திங்கட்கிழமைகளில் அமாவாசை தினத்தன்று சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ராமானுஜருக்காக கூரத்தாழ்வார் கண் பார்வை இழந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அவருக்கு மீண்டும் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில்தான் கண் பார்வை திரும்ப கிடைத்ததுங்க. எனவே இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தொடர்பான பிரச்சனைகள் விரைவில் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூலவரை தரிசனம் செய்ய கீழே இருந்து 24 படிகளை ஏறி செல்ல வேண்டும். அந்த 24 படிகளும் காயத்ரி மந்திரங்களின் அச்சரங்களை குறிப்பாக சொல்கிறதுங்க. எனவே பூமிக்கடியில் புதைந்து கிடக்கும் ஆச்சரியம் மிகுந்த கோவிலை பற்றி தெரிந்து கொண்டோம். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.